நெல்லை பல்கலைக்கழகத்தில் மாணவர் விடுதி திறப்பு விழா நடைபெற்றது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக வளாகத்தில் ₹5.65 கோடி மதிப்பீட்டில் புதிய மாணவர் விடுதி கட்டப்பட்டுள்ளது. இரண்டாம் தளத்தில் முக்கிய நபர்கள் தங்குவதற்காக ஏசி வசதியுடன் கூடிய 10 அறைகள் மற்றும் பல்நோக்கு அறைகள் கட்டப்பட்டுள்ளன. இந்த புதிய கட்டிடங்களை சென்னையில் இருந்தபடி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் திறந்து வைத்தார். இதனையொட்டி நெல்லை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஷில்பா, துணைவேந்தர் பிச்சுமணி, பதிவாளர் செந்தாமரை கண்ணன் திருவிளக்கு ஏற்றி வைத்தனர். நிகழ்ச்சியில் தேர்வாணையர் சுருளி பாண்டி, சிண்டிகேட் உறுப்பினர்கள், பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக சில பில்டிங்ஸ் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. மனோன்மணிய சுந்தரம் யூனிவர்சிட்டி பாய்ஸ் ஹாஸ்டல் வந்து 5.5 கோடி மதிப்புள்ள ஹாஸ்டல் வந்து இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மற்றும் இதே போல் ராதாபுரம் திசைன்வெளியிலையும் பனகுடி மற்றும் சங்கரன் கோவிலில் மனோ காலேஜ் பில்டிங்ஸ் வந்து இன்னைக்கு இனாக்ரேட் ஆயிருக்கு. மொத்தம் சேர்ந்து வந்து 15.5 crores அளவுக்கு பில்டிங்ஸ் வந்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக மாண்புமிகு சிஎம் அவர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்காக நம்ம வைஸ் சான்சலர் சார் அவர்கள் சார்பிலையும் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட் சார்பிலையும் நான் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ.